தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தற்போது அமெரிக்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்தல் நடந்து தான் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்கிறது தமிழ் சிந்தனையாளர் பேரவை வலையொலியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த நாள் நயன் லெவன் எவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒரு எண்ணாக உலகில் பல்வேறு சரித்திர நிகழ்வுகள் நடந்த நாளாக இருக்கிறதோ அதே போல் இந்த த்ரீ லெவன் என்ற இந்த எண்ணும் ஒரு சர்ச்சைக்குரிய எண்ணாகத்தான் நாம் கருத வேண்டும் காரணம் தற்போது பரசுராமன் பாணிகள் அனைத்தும் நடந்து வருவதால் பரசுராமனை குறிக்கும் இந்த மூன்று என்ற எண்ணும் ராவணனை குறிக்கும் பதினொன்று என்ற எண்ணும் இருப்பதால் த்ரீ லெவனில் இந்த முக்கிய நிகழ்வான அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்து வருவது உலக எழுத்தையே மாற்றக்கூடிய நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் நாம் கருத வேண்டும் ஏதோ ஒரு திட்டமிடலை யூதன் திட்டமிட்டிருக்கிறான் என்பது இதிலிருந்து மிக தெளிவாக புரிகிறது உறுதியாக இந்த அமெரிக்க தேர்தலில் யார் வெல்லப்போகிறார் என்பதை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மூன்று என்ற எண் பரசுராமனை குறிக்கிறது பரசுராமன் பாணியில் கொடூரமாக தமிழர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் கழுவேற்றி தமிழக சித்தர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம் அதே போல பதினொன்று என்ற எண் ராவணனை குறிக்கிறது ராவணனால் ராமன் வீழ்த்தப்பட்டான் அதற்கு பழி வாங்குவதற்காகவே தொடர்ந்து இந்த யூத சமூகம் தமிழனை வஞ்சிப்பதாக நாம் பார்த்திருந்தோம் தமிழர்களை அழிக்க யூதன் எடுத்த முயற்சிகள் ஒருமுறை யூதன் வெற்றி பெற்றான் அதுவும் பரசுராமன் பாணியில் அவன் எடுத்த முறையில்தான் வெற்றி பெற்றான் எனவே மீண்டும் தமிழர்களை வெற்றி கொள்வதற்காக அதே பரசுராமன் பாணியை தான் அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் த்ரீ லவன் என்ற எண்ணை மையப்படுத்தி நடக்கும் பல நிகழ்வுகள் இதோடு சேர்த்து மேலும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆறு என்ற எண் சகுனியை குறிக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே பிக்பாஸ் நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கமலஹாசன் கடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கருப்பு ஆடை அணிந்து தான் சகுனிதான் என்பதற்கு மேலும் ஒரு ஆதாரத்தை நம்மிடம் கொடுத்திருக்கிறார் அதற்கும் மேலாக அவருடைய சட்டையில் இருக்கக்கூடிய ஆறு பொத்தான்கள் அவர் சகுனிதான் என்பதை உறுதிப்படுத்துகிறது கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தனித்து போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கமலஹாசனை புறக்கணிக்க மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்திலும் பங்கேற்காது டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதில் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் செயல்படும் கமலஹாசன் எப்படி மக்களுக்கானவராக இருப்பார் என்பதை புரிந்து மக்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும்